இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு முதல்ல கொண்டக்கடலையை வந்து நைட்டே ஊற போட்டுருங்க. நான் ஒரு கப் கொண்டக்கடலையை நைட்டே ஊற போட்டுட்டேன். அட்லீஸ்ட் வந்து ஒரு 8 மணி நேரமாவது கொண்டக்கடலை ஊறினா தான் நல்லாயிருக்கும். அதை வந்து குக்கரில் போட்டுக்கோங்க. அந்த கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளியையும் குட்டி குட்டிஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 பாட் கிரேவி மாதிரி தான், ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும். கொண்டக்கடலை மட்டும் ஊற வச்சு ரெடியாக வச்சுருந்தோன்னா குழம்பு வந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 விசில் இல்லைன்னா 6 விசில் விடுங்க. அப்போ தான் கொண்டக்கடலை நல்லா வேகும். நான் வந்து 5 விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. கொண்டக்கடலை வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குழம்பை வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைங்க. 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய்ப்பால் ஊற்றிக்கலாம். தேங்காய்ப்பால் உங்களுக்கு பிடிக்கலனா அந்த கொண்டக்கடலையே கொஞ்சமாக மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நீங்கள் அதை குழம்பில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் தேங்காய் பால் ஊற்றுறேன். 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், நல்ல கெட்டியான தேங்காய் பால் ஊற்றுறேன். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா இது ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். இன்னொரு ஸ்டவ்வில் வந்து நம்ம இதுக்கு தாளித்து ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ண கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொதிச்சிட்ருக்க குழம்புல வந்து நம்ம தாளிப்பு ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆகிடும். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.